உங்களிடத்துல ஒரு பிரீதி வந்து செகண்ட் வந்தா அது சிமிட் போட்டு எடுத்த மாதிரி இருக்கும். நிச்சலா சில பேருக்கு திடீர்னு ஒரு விஷயத்த பிரீத்து கட்டாயிடு. ரெண்டுங்கிறதுக்கே எது பிரியாதோ அதான் அங்கு பிரிஞ்சா அது மெதுவான அன்பு. பிரியாது கேட்டுக்கிட்டா பிரியம் பிரியாங்கிறதுனால பிரியம் வந்து என்ன பிரிய பிரியான்னு அழுதும் தமிழ் அழுது பிரியாது பிரியாங்கிற போட்டு எடுத்த கிருஷ்ணா கிரியாங்கிறது மாறாமல் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறது அன்பு. எனக்கு ஆத்மன் ஆத்மன் ஞானிக்கே சோகம் ஆசை சோகம் ஆத்மவி சோகம் பகவத் சோஜானி அவன் மந்திரவிதே வாத்மின் ஆத்மவிக்க அந்த நிலையம்தான் இந்த டிரான்ஸ்லேஷன் வச்சுட்டு எனக்கு தெரியாது வேதாந்தமாக ராஜாக்கே விளையாடுறாங்க. அவன் மந்திரவிதே வாத்மின் ஆத்மவிக்கிற ஒன்று நுட்பா பண்ணி அது வெளுத்து ஒப்பிட்டேன் சமகாரம் பண்ணேன் நம்ம அப்படின்லாம் சொல்லுவேன் பயனை எல்லாம் பாருவேன். ஆத்மீ ஞானம் வெளியே எனக்கு ஆத்மனா பண்பற்றதான மன உடையவர் நமக்கெல்லாம் பண்பட்ட மனம் இல்ல புண்பட்ட மனம். அதனால புண்பட்டுமே இருக்கும் பண்ணுக்கு ஒரு ரூ கேட்டுக்கணும். மகாத்மனாம் குணங்கள் எல்லாம் நிறைய வருது. நிச்சலா பவதி பிரீதி ஒரு நல்லவன்னா அவனுக்கு உலகத்துல இருக்கிற எல்லா சொத்தும் அவனுக்கு எல்லாரும் அவனுக்கு சொத்து அவன் எல்லாருக்கும் சொத்து அப்படி இருந்தா சாது சாது லட்சணம் குறிச்சு சொல்றாங்க. ஒரு சாது இன்னொரு சாதுவை பத்தி என்ன நினைக்கிறாங்க ரெண்டு பேருக்குள்ள பரஸ்பரம் இருக்கிற சொத்து சுதந்திரம் வஸ்திரங்கள் ஆபரணங்கள் ஆத்மா எல்லாம் ஒருத்தருடைய உடனே இன்னொருத்தருடைய ரெண்டு பேருக்கு பிரிவே கிடையாது. அதிபக்தானி பத்ராணி ஆபரணி சுவர்ணானி இரதானி கூண்டக்காரன் தான் எந்த காரணம் அதான் சாமி உங்க ராஜ்யம் என் ராஜ்யம் என் தம்பி ராஜ்யம்
ஆசன முக்தானி ஆசாசாம் மணிகங்களோ அங்கீகாரமான பாலகாசம் இதெல்லாம் நீதி நிலைகிறது. இது மாதிரிலாம் கல்யாணம் பரம்பரையெல்லாம் சொல்லி வர வரலாம் சொல்லி ஆரம்பிக்கிறார் இஸ்லாம் சொல்றாங்க. அவனுடைய பொங்கலையும் சத்ருனருக்கும் பரதனுக்கும் வருகிறேன்னு ஒரு விஞ்ஞான ஆரம்பிச்சு ரெண்டு கல்யாணம் ஆகி நாலு கல்யாணம் கழிச்சிருக்கேன். நாலு செலவு ஒரு செலவா போயிட்டு ஜனகருக்கு நாலு மண்டபத்துல அதே செஞ்சு நாலு கல்யாணம் அவர் என்ன பண்ணாருன்னு சொல்லுவா முத்தருமா சேர்ந்து என்னுடைய ரெண்டு பொங்கம் தம்பியுடைய ரெண்டு பொங்கம் ரெண்டையும் சேர்த்து வச்சேன். இமானி ஆசன முக்தான இமே ஆசனே ரெண்டு குருக்கிட்ட ஒரு தந்தியை கொடுத்துருந்தா அத்தியாவுக்கு என்னுடைய சத்திய காந்தியா கொடுக்கறதுங்கிறது குருதாச்சு சகதாசியா இயக்கிங்கிறார். எனக்கு என்ன பண்ணார் இந்த நாடு வீடு என்னுடைய ஆத்மா எல்லாம் உங்களுக்கு தாசம் எனக்கு வேதாந்த சொல்லி கொடுத்து நாலு மூணு விளையாட்டு சத்தி பண்ணேனே என்னுடைய தொற்று புறம் உங்களுக்கு சொல்றதுக்கு இவரு உரிமை கண்டிக்குமான உரிமை அழைக்கிறான். இன்னும் கல்யாணமாக இல்லை சம்பந்தி அழைக்கிறார் ஏகம் தந்தது ஒரு சம்பந்தி ஒரு சம்பந்தி ஆயிட்டா இவனுதாவது அவனுக்கு ரெண்டோ இவனுதாவது அவனுக்கு அவனுக்கு உண்மையற்ற அதுதான் சம்பந்தம். அதனாலதான் அந்த ஒண்ணுக்கு தான் சம்பந்தின்னு பேரு ராமியாமுதன் கூட சம்பந்தின்னு பேரு இந்த பந்தம் பெரிய பந்தம் சம்பந்தம் குருஜிஷ்ட சம்பந்தம் இருக்கா இல்லையா பொண்ணை கொடுத்து பொண்ணு வாங்கினியா நல்ல வாங்கி விட்டு ரெண்டு குடும்ப பொறுப்போ ரெண்டு பேரும் வாங்க அப்படி நம்முடைய சனாதன கர்ம இருக்குன்னா இன்னைக்கு எப்படி கேண்டது பாருங்க. ராமாதா திசமோ கிரகாங்கிறோ நிற்கும் ராமாதா திசமோ கிரகம் நவகிரகங்கள் வக்கரமாக அது முதல்ல நேர போகும் சுவரமாக இருக்காது. அது வெவ்வேறு ராசியில பன்னெண்டு சுத்தி சுத்தி வரும் மாப்பிள்ள பத்தாவது கிரகம் எல்லாம் நேரம் ஆபோக்கிட்டு மாமனா தெரிஞ்சாலும் வேற ராஜ்யத்துக்கு மாத்திரம் கன்னியா ராஜ்யம் தான் கன்னியதனம் இருக்கலாம் போக மாட்டோம். அப்படி என்ன எவ்வளவோ கஷ்டப்பட்ட இந்த இடத்துல பாருங்க உனக்கு அனகாணி பக்தானி காப்போனு காப்பிப்புனா என்னங்கிறது ஒரு பெரிய லட்சணம் சொல்லாதீங்க. கயத்த பரம ஆகுதி அர்ஜுனே சாத்துங்கிறது ஒரு சால் கரையேறது ஒரே கட்டி தான் ஒரு பெண்டு 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 உயிர் போனா சேர்ந்து போனோம் உயிர் வாழ்ந்தா சேர்ந்து வாங்க அதுதான் ஏதோ பெண்டு வாங்க சொன்னாம வாங்கி போடுறாங்க தீர்மானம் ரெண்டு பேரும் சமான வயசு ரெண்டு பேரும் கண்டிப்பு இருந்தால் ஒத்துழைத்த ஒத்தனுக்கு தோஷம் இருக்கலாம் தோஷம் இல்லாமல் இருக்கலாம் ஒரு ஹையர் ஸ்டேட்டஸ் இருக்கலாம் ஒருத்தர் லோயர் ஸ்டேட்டஸ் இருக்கலாம் ஒருத்தர் ஹாப்பினஸ் ஜாஸ்தியா இருக்கலாம் ஒருத்தருக்கு அன்ஹாப்பினஸ் ஜாஸ்தியா இருக்கலாம் ஒருத்தர் பெரிய மொழி ஒருத்தர் அவர் சத்தியம் வராதேன்னு கேட்பார்
என்று வந்தால் இவனுக்கு அவனது அவனது சட்டை எல்லாம் கட்டி எடுத்து போகணும் ஒரே கேட்டா சொல்லுவாங்க பார்க்காம இருக்கு யாரா இருக்காதா பெண்கள் பார்க்கணும் என்ன பண்ணலாம் தெரியுமோ கீரியை கொடுக்கலாங்கிற அன்புக்கு என்ன விலை சொன்னது தெரியும் ஆசீர்வாதங்களை நீங்க
விருத்தம் பண்ணி கிரீடத்தை கட்டிட்டுதான் நேரில் வந்தோன்னு ராமருக்கு சொன்னார். அடுத்தபடி கட்டின மொழியா அதிக லோகே பிரியம் என் ஃப்ரெண்டு ஜூராம் வியாக்கியானம் பண்ணார். அவர் உங்ககிட்டயே இருக்கும் வியாபாரிக்கா அந்த காலத்துல நல்லா பார்த்தோம் அனிதாக்கு சுகுத்தன் போடல சுகுத்து அனிதாஜன் போட்டேன் பாத்தீங்களா இதெல்லாம் போகும்போதுதான் அர்த்தம் புரியுது. அதுக்கப்புறம் அது போன நிறுத்தி உண்மையாரு அது ரெண்டுல பெட்டரா முதல்ல வருது வயசுல ராத்திரி சொல்ல முடியாத ரகத்துக்கு வயசுங்கிட்ட சொல்லுவது மனைவிட்டு சொல்லலாம் மனைவிக்கு சொல்ல முடியாத ரகத்துக்கு வயசுங்கிட்ட சொல்லுவோம் இது திருச்சுட்டார் நம்ம சொல்லுன்னா அவன் வயசுனே இருக்காது மனம் எங்கு பார்த்த உடனே குமரிந்து வரதோ அது அப்படின்னு இன்னொரு கருத்து சொல்லும். ஏன்னா பாபாங்க சங்கிப்பு இருந்தா தான் புரியுமே இல்லையா சொல்லி ஒண்ணு புரியும் என்ன
சுக்ரீவஹா சர்வதத்வத்து மனே லோலமோ கிளம்பட நீயும் பார்த்தான் தர்சன தத்தாலம் அதிதூரே ஹரீஸ்வர சுபுஷ்பீஷத்வத்ராஜ்யம் சம்பிரமரே ரூபசோபிதம் பக்கத்தில் ஒரு காலமரம் இருந்தது ரொம்ப கிட்டங்க முன்னரும் பேசியும் இல்லை அதுல புஷ்பங்கள் எல்லாம் நிறைய பூத்து இருந்தது இலை எல்லாம் குறைச்சலா இருந்தது எல்லா வந்துடும் இந்த புஷ்பங்கள்ல வேற உட்கார்ந்து அம்மரங்களோட சோபையா அவருடைய புஷ்பித்ததான ஒரு புஷ்பத்தை அந்த மரத்தை ராமனோட கூடிய சுக்ரீவ உட்காந்தாங்க ரெண்டு பேரும் ஒன்று ராம உட்காண்டா சுக்ரீவ உட்காண்டான்னு அஞ்சு சொல்லுங்க ராமனோட கூடிய சுக்ரீவன் உட்கார்ந்தா உட்கார்ந்தா அதுதான் காளிதாசன் காட்டம் பக்தினாலும் அன்புனாலும் பிரியன்னாலும் கழிச்சிருந்தாலும் ஒண்ணுதான் அவன் குருமத்தையும் பிளஸ் அந்த குரு சொன்ன வாழ்க்கையை காப்பாற்றான் இந்த நந்தினிங்கிற மாட்டை 21 நாள் மேய்ச்சிட்டு வாழ்ந்தான் ராஜா யாராவது கேட்கலாம் சொன்னாங்க சொல்லுதான்னு சொல்லுவாங்க பக்தியா நினைச்சான் கவனமா பார்த்து காக்க மேய்ச்சல் வரும்போது என்ன பண்ணாங்க அது என்ன இவனுக்கிறது அது நடந்தா நடக்கிறது அது ஜலமுத்தியா முடிக்கிறது என்ன இதுபோல ஃபாலோ பண்ணாண்டிறன் மனிதம் தாயேவானுகதா சதா ஹே ராம சீதா மம சுத்தா சகதர்ம சரீதவ பிரதீஷ ஏனாம் பத்ரந்தே பாலிங்கேஸ்வாணா பதிவிரதா மகாபாகா தாயேவ அனுகதா சதா பேசுவோம்
சந்தோஷத்துல ரொம்ப ஜாஸ்தியானாலும் ஜெயிக்க முடியாது, வருத்தம் ஜாஸ்தியானாலும் ஜெயிக்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு நிதானம் தேவை. ரொம்ப மூவ் ஆயிட்டு தொடர்ந்து அப்புறம் வரும் ரொம்ப தமாஷா இருந்தாலும் பயனடியாம சுற்றி சுற்றி
எனக்கு வேற ஒரு நாடி இல்ல, நாடினு தமிழ சொல்லணும், நாட்டம் இல்ல, ஒரு நாடி நானே கிடைக்கும். என்ன தபோவனம் சதுர்த்தி பஞ்சமே ரெண்டு இருக்கு. சர்வலோகங்களிலிருந்தும் இவனுக்கு பயத்தை போக்குறவர், சர்வலோகங்கள்ல இருக்கிற மக்களுக்கும் எந்த வயசையும் போக்குறவர். எனக்கு மட்டுமில்ல, கர்மத்துல ரொம்ப அன்பு வேற இருக்கு. கர்மத்துல அன்பு இருக்கும், தர்மம் தான் என்னன்னு தெரியாம அதான் பண்ணிட்டு இருக்கோம். கர்மஜ்ஞனா, கர்மஜ்ஞனா இருக்கிறவங்களுக்கு கர்மத்துல வாத்சல்யம் இருக்காது. கர்மத்துல வாத்சல்யம் இருந்து வந்தவங்களுக்கு தர்மம் என்னன்னு சாதாரணமா ரெண்டு சேர்ந்தது கட்டணும், இதையும் இணையும் சேர்ந்தது கட்டணா போய் நல்ல வாக்கியம் நல்ல சீக்கிரம் சேர்ந்து ரொம்ப கஷ்டம். உபகாரம் உதவி பண்பவன், உதவி பண்ணுபவன் நண்பன், இடையூறு செய்பவன் உபகார பலம் மித்ரம். உபகாரமேவ பலம் பிரயோஜனம் எஞ்சதா உபகார பலம் அறிக்கிற லட்சணம் அபகார புண்ணியவன். அது மாதிரி அசோகருடைய கொண்டாட்டிங்கிறது கொஞ்சம் ஓடி யோசிக்கிறது இப்போ கொஞ்சம் புத்தி இல்லையாங்கிறார். பரதானால் சுதுவான பட்சி நம்ம கொண்டாட்டி நமக்கு மட்டும்தான் சுத்தமா இருக்கணும், நூற்று அசுரம் கன்னியாட்சி பார்க்கறது அது என்ன அர்த்தா கொண்டாட்டி போதே உங்களுக்கு ஏதாவது கொஞ்சமாக மூளை இருக்கா அப்படின்னு கேட்கிறேன். ஹாரியா இருந்தாலும் எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கான், எதுக்கா வந்து அவர் இங்க இருந்து ராட்சசன் யாரோ சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, சொந்த அண்ணன் வந்து தந்து கொண்டாட்டே பண்ணிக்குவாங்க நிச்சயமா. இல்ல வாலிபத்துக்கு வேண்டிய பாயிண்டா இங்கே வச்சுருக்கோம். அது
அஜீவகம் ஹரிஷ்யாமி தவ பாரியாபஹாரிணம். ஏன்னார் உன்னால முடியுமா? நீ சொல்லி அவளை எத்தனை பானம் புரியுமோ உங்கள் என்ன உங்க பிரபாத்த ஒப்ப பானதான் சொல்லி வைக்கிறேன். சார் நீங்க ஒரு வெற்றி நாளைக்காக எனக்கு கைக்கு கொடுக்கணும் விளையாண்டுருந்தேன். இருக்கிறேன் மொத்தம் 15 பொங்கு மதங்களும் நாயனை சொன்னே ஒண்ணு கண்ணே கண்ணே பேசிட்டா தெரியாது. அது ரொம்ப சூப்பரா கிடைக்கும். கொப்பையா தின்பாரு கூட்டுற டயர்ல 15 கட்டிக்கிறாரு டயர் வண்டி ஆளு சார்றதா இதெல்லாம் ஒண்ணுதான். நீங்க இது மட்டும் ரொம்ப கத்து தெரியும். எனக்கு ஒரு மானம் இல்லை, ரெண்டு மானம் இல்லை, நிறைய வச்சிருக்கேன். பாய்மே இங்கே மகாவேதா மருத்துவான மரங்கள்லேருந்தோ அல்லது அங்க இருக்கக்கூடியதான மெட்டல்ஸ்லேருந்தோ தயார் பண்ண மாணவர்கள் பூசிதாக தங்கத்தினால இருக்கெல்லாம் பூன் போட்டு வச்சிருக்கேன் என்று நிறைய பேர் வந்தாச்சு மகேந்திராஜன் அவரே ஜட்ஜி வரணும் நீ பண்ணி ஆளுக்கு நாலு கர்மாடி குடும்பம் இது மாதிரி பெரிய மகள் எழுதி கடந்த
சொல்கிறான் இப்பிரகாணேனே கேட்டுகின்றோம். எனக்கு ஆமா உங்க இடத்துல உயிரை விட அதிகமா பிரியம் இருக்குங்கிறத அரிசி சொல்றது அதான் மனசம்போது அரிசியே ஆகி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு மகாபாரதத்துல என்ன போல நல்லவங்க மரியாதையாள அரையாமி
சொன்னானே ரொம்ப அறிவு பேச்சே இல்லை என்ன சொல்லுங்கிறது இல்லாம அறிவிலேருந்து அறிவிலேருந்து சொல்வது பூர்ண அறிவித்தல் நல்ல இருந்துருக்குமாங்க வேகமா வருதாக்கான் இருக்கின்றான் ராம சன்னிதியில குதிரையும் அடைச்சிருந்து பேசுறான் வாஸ்தம் பிரபுத்தேஸ்வரம் புனரம் பிரபீது நடுப்புறாங்கிறார்கள்ஜத்திலிருந்து நிலவராமா அஞ்சேபத்தை ராமன்
ரொம்ப டீட்டெயிலா பேசிருக்கீங்க, நல்லா பேசிட்டு காரணமான விஷயம் சொல்லிருக்கேன் உங்களுக்கு. ஆனா அவருடைய ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம.